ஹலோ வியூவர்ஸ், இப்போ சோசியல் மீடியாவில் ரசிகர்களால் பேசும் பொருளாக ஆக்கப்பட்டிருக்கிறது நடிகை வனிதா தான். தொடர்ந்து அவங்கள பற்றின எல்லா விஷயங்களையும் ரசிகர்கள் இப்போ பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா சோசியல் மீடியாவில் அவங்க செய்கிற வேலை அப்படி. நடிகை வனிதாவை எல்லா பேரும் ட்ரோல்ஸ் மீம்ஸ் மூலமா கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. வனிதாவும் இதை பார்த்து ரொம்பவே கடும் கோபத்துக்கு உள்ளாகியிருக்காங்க. ட்ரோல்ஸ் மீம்ஸ் எல்லாமே ஒரு அளவாதான் இருக்கணும் அப்படின்னு ரசிகர்களையும் எச்சரிச்சிருக்காங்க. இந்த நிலையில நடிகை வனிதா அவங்களோட திருமண வாழ்க்கையை சந்தோஷமா கொண்டாடுவாங்க அப்படின்னு நினைச்சா அதுலயும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. நடிகை வனிதா விஜயகுமார் அவர்களை எல்லா பேருமே விமர்சனம் செய்யற அளவுக்கு வனிதா விஜயகுமார் அவங்களோட வாழ்க்கையில என்னதான் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தா, நடிகை வனிதா விஜயகுமார் பிறந்ததோ அக்டோபர் 5, 1982 இவங்க பிறந்து இவங்களோட குடும்பத்தோட சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இவங்க 14 வயசுல திரைத்துறையில அறிமுகமானாங்க. இவங்களோட குடும்பமே சினிமா பின்புலம் கொண்ட ஒரு குடும்பம்ன்றதுனால நடிகை வனிதாவுக்கும் திரைத்துறையில நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. முதல் முதலா இவங்க தமிழ் சினிமாவில அறிமுகமானாங்க. 1995 சந்திரலேகா அப்படின்ற திரைப்படத்துல கதாநாயகியா நடிச்சாங்க. இந்த திரைப்படத்துல இளைய தளபதி விஜய் நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா 1996 அடுத்த வருஷமே மாணிக்கம் அப்படின்ற திரைப்படத்துல நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்துல சாவித்ரி அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படம் இவங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்க தொடர்ந்து மலையாள சினிமாவிலையும் தலை காட்ட ஆரம்பிச்சாங்க. 1997 ஹிட்லர் பிரதாப் அப்படின்ற மலையாள திரைப்படத்திலையும் நடிச்சாங்க. அதுக்கப்புறமா 1999 தேவி அப்படின்ற தெலுங்கு திரைப்படத்திலையும் நடிச்சாங்க. இப்படி தமிழ் தெலுங்கு மலையாளம்னு சொல்லி மூன்று மொழிகள்லையும் ஒரு நல்ல நடிகையா திகழலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இவங்களுக்கு படங்கள் சரியா போகாததுனால இவங்களால முன்னணி நடிகையா வளம் வர முடியல. அதுக்கப்புறமா திருமண வாழ்க்கை பக்கம் ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சாங்க. 2000 ஆகாஷ் அப்படின்ற நடிகரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது. வாழ்க்கை சந்தோஷமா போகும் நினைச்சா விவாகரத்து வாங்கி பிரிஞ்சிட்டாங்க. இவங்க 2005 ஆகாஷ் கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கினாங்க. அதுக்கப்புறமா 2007 ராஜன் ஆனந்த் அப்படின்ற ஒரு நபரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த நபருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ஆனா அவங்க கிட்ட இருந்தும் 2010 விவாகரத்து வாங்கிட்டாங்க. வனிதா கொஞ்ச நாள் தனிமையில வாழ்ந்து வந்தாங்க. 2010 அப்புறம் திரும்பவும் சினிமாவில் தலை காட்ட ஆரம்பிச்சாங்க. 2013 நான் ராஜாவாக போறேன் அப்படின்ற தமிழ் சினிமாவில் நடிச்சாங்க. ஆனா அந்த திரைப்படத்துல வனிதாவை அடையாளம் காண முடியல. அதே வருஷத்துல சும்மா நச்சுன்னு இருக்கு அப்படின்ற திரைப்படத்திலையும் கவிதா அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருந்த இவங்களுக்கு சரியான புகழ் எதுவுமே கிடைக்கல. சினிமாவை வெறுத்து போற அளவுக்கு தான் இவங்களுக்கு இருந்தது. சரி, கடைசியா ஒரு தடவை ப்ரொடியூசராய் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அப்போதான் இவங்களுக்கும் நடன இயக்குனர் ராபர்ட்டுக்கும் ஒரு நெருங்கிய பழக்கம் ஏற்பட்டுச்சு. நடன இயக்குனர் ராபர்ட் என்ன பண்ணார்னா, ஒரு திரைப்படத்தை இயக்கணும்னு ஆசைப்பட்டாரு. தன்னோட காதலர் ஆசையை நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லி வனிதாவே அந்த திரைப்படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணாங்க. எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படத்தை எடுத்தாரு. ஆனா அந்த திரைப்படம் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. இதனால வனிதாவுக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டுச்சு. இதனாலேயே ராபர்ட்டுக்கும் வனிதாவுக்கும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுன்னே சொல்லலாம். இந்த பிரச்சனையின் காரணமா தான் ராபர்ட்டும் வனிதாவும் பிரிஞ்சிட்டாங்க. அடுத்தபடியா தன்னோட இரண்டு பெண் குழந்தையை கூப்பிட்டுட்டு வனிதா தனியாவே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. நடிகை வனிதா விஜயகுமார் சமையல் மேல ரொம்பவே ஆர்வம் கொண்ட ஒரு நடிகை. நடிகர் விஜயகுமாரோட ஒட்டுமொத்த குடும்பமே வெளிநாட்டுல ரெஸ்டாரண்ட் ஒன்னு வச்சிருந்தாங்க. அதுல வனிதா விஜயகுமார் சமையலையும் பாத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் குடும்பத்துல பிரச்சனை ஏற்பட்டு தனியாவும் வந்துட்டாங்க. நடிகை வனிதா விஜயகுமார் ஷாப்பிங்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் கொண்டவங்க. அடிக்கடி ஷாப்பிங் போற பழக்கமும் இருக்கு. நடிகை வனிதா விஜயகுமார் தன்னோட குடும்பத்து மேல ரொம்பவே அன்பா இருப்பாங்க. அதே சமயம் தன்னோட குடும்பத்துல இருந்து தனக்கு சேர வேண்டிய சொத்துக்களை பிரிக்கிறதுலயும் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. இதனாலதான் குடும்பத்துக்கும் வனிதாவுக்கும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. வனிதாவும் பிரிஞ்சு வந்துட்டாங்க. இப்போ தனிமையில இருந்தா அவங்க இப்போ 4வதா பீட்டர் பால திருமணம் செஞ்சிருக்காங்க. இந்த திருமண வாழ்க்கையாவது நல்லா இருக்கும்னு நினைச்சா அதுலதான் மிகப்பெரிய பிரச்சனை வந்து நிக்கிது. இந்த பிரச்சனைக்கு எப்போதான் தீர்வு வரும், என்ன தீர்வு கிடைக்கும் அப்படின்னு ரசிகர்களும் எதிர்பார்த்திருக்காங்க. இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.